அவர்கள் எத்தகையோர் என்றால், தங்களுக்கு போரில் காயம்பட்ட பின்னரும் அல்லாஹுடையவும் அவனுடைய தூதருடையவும் அழைப்பை ஏற்று மீண்டும் போருக்கு சென்றனர். அத்தகையோரில் நின்றும் யார் அழகானவற்றை செய்து இன்னும் பாவத்திலிருந்து தங்களை காத்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு மகத்தான நற்கூலி இருக்கிறது. மக்களில் சிலர் அவர்களிடம், திடமாக மக்களில் பலர் உங்களுடன் போரிடுவதற்காக திறந்து விட்டார்கள், எனவே அப்படையை பற்றி அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று கூறி அச்சுறுத்தினர். ஆனால் இது அவர்களின் ஈமானை பெருக்கி வலுப்படச் செய்தது. அல்லாஹ்வே எங்களுக்கு போதுமானவன், அவனே எங்களுக்கு சிறந்த பாதுகாவலன் என்று அவர்கள் கூறினார்கள். இதனால் அவர்கள் அல்லாஹ்விடம் இருந்து அருட்கொடையையும் மேன்மையையும் பெற்று திரும்பினார்கள். எத்தகைய தீங்கும் அவர்களை தீண்டவில்லை, ஏனெனில் அவர்கள் அல்லாஹுவின் விருப்பத்தை பின்பற்றினார்கள். அல்லாஹ் வலுப்பமும் மேன்மையும் மிக்க கொடையுடையவனாக இருக்கின்றான். ஷைத்தான் தான் தன் சகாக்களை கொண்டும் இவ்வாறு பயமுறுத்துகிறான். ஆகவே நீங்கள் அவர்களுக்கு பயப்படாதீர்கள். நீங்கள் மூமீன்களாயிருப்பின் எனக்கே பயப்படுங்கள். குஃப்ரில் அவர்கள் வேகமாய் சென்று கொண்டிருப்பது உம்மை கவலை கொள்ளச் செய்ய வேண்டாம். நிச்சயமாக அவர்கள் அல்லாஹுவுக்கு எதை கொண்டும் ஒரு சிறு தீங்கும் செய்துவிட முடியாது. அல்லாஹ் அவர்களுக்கு மறுமையில் நற்பாக்கியம் எதுவும் ஆக்காமல் இருக்கவே நாடுகிறான். அவர்களுக்கு பெரும் வேதனையும் உண்டு. யார் தங்கள் ஈமானை விற்று பதிலாக குஃப்ரை விலக்கி வாங்கிக் கொண்டார்களோ அவர்கள் அல்லாஹுவுக்கு எதை கொண்டும் ஒரு தீங்கும் செய்துவிட முடியாது. மேலும் அவர்களுக்கு நோவினை செய்யும் வேதனையும் உண்டு. இன்னும் அவர்களை உடனுக்குடன் தண்டிக்காமல் நாம் தாமதிப்பது அந்த நிராகரிப்பவர்களுக்கு நல்லது என்று அவர்கள் கருத வேண்டாம். தண்டனையை நாம் அவர்களுக்கு தாமதப்படுத்துவதெல்லாம் அவர்கள் பாவத்தால் அதிகமாவதற்கேதான். அவர்களுக்கு இழிவு தரும் வேதனையும் உண்டு. நிராகரிப்பவர்களே, தீயவர்களை நல்லவர்களை விட்டும் பிரித்து அறிவிக்கும் வரையில் மூமீன்களை நீங்கள் இருக்கும் நிலையிலேயே விட்டு வைக்க அல்லாஹ் நாடவில்லை. இன்னும் அல்லாஹ் உங்களுக்கு மறைவானவற்றை அறிவித்து வைப்பவனாகவும் இல்லை. ஏனெனில் இவ்வாறு அறிவிப்பதற்கு அல்லாஹ் தான் நாடியவரை தன் தூதர்களிலிருந்து தேர்ந்தெடுக்கிறான். ஆகவே அல்லாஹுவின் மீதும் அவன் தூதர்கள் மீதும் ஈமான் கொள்ளுங்கள். நீங்கள் நம்பிக்கை கொண்டு பயபக்தியுடன் நடப்பீர்களாயின் உங்களுக்கு மகத்தான நற்கூலி உண்டு. அல்லாஹ் தன் அருளினால் தங்களுக்கு கொடுத்திருக்கும் பொருட்களில் யார் உலோகத்தனம் செய்கிறார்களோ அது தமக்கு நல்லது என்று அவர்கள் நிச்சயமாக எண்ண வேண்டாம். அன்று அது அவர்களுக்கு தீங்குதான். அவர்கள் உலோகத்தனத்தால் சேர்த்து வைத்த பொருட்கள் எல்லாம் மறுமையில் அவர்கள் கழுத்தில் அரிகண்டமாக போடப்படும். வானங்கள் பூமி ஆகியவற்றில் இருக்கும் அனைத்துக்கும் அனந்தர பாத்தியதை அல்லாஹுவுக்கே உரியதாகும். அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றையெல்லாம் அறிகிறான். நிச்சயமாக அல்லாஹ் ஏழை, நாங்கள்தான் சீமான்கள் என்று கூறியவர்களின் சொல்லை திடமாக அல்லாஹ் கேட்டுக்கொண்டான். இவ்வாறு அவர்கள் சொன்னதையும் அநியாயமாக நபிமார்களை அவர்கள் கொலை செய்ததையும் நாம் பதிவு செய்து கொள்வோம். சுட்டு பொசுக்கும் நரக நெருப்பின் வேதனையை சுவையுங்கள் என்று அவர்களிடம் மறுமையில் நாம் கூறுவோம். இதற்கு காரணம் முன்னமேயே உங்கள் கைகள் செய்து அனுப்பிய கெட்ட செயல்களேயாகும். நிச்சயமாக அல்லாஹ் தன் அடியார்களுக்கு எவ்வித அநீதியும் செய்பவன் அல்லன். மேலும் அவர்கள் எந்த தூதராக இருந்தாலும் அவர் கொடுக்கும் குர்பானியை, பலியை, நெருப்பு சாப்பிடுவதை நமக்கு காண்பிக்கும் வரை அவர்கள் மீது நாங்கள் விசுவாசம் கொள்ள வேண்டாம் என்று அல்லாஹ் எங்களிடம் உறுதிமொழி வாங்கியுள்ளான் என்று கூறுகிறார்கள். நபியே, எனக்கு முன்னர் உங்களிடம் வந்த தூதர்களில் பலர் தெளிவான ஆதாரங்களையும் இன்னும் நீங்கள் கேட்டுக் கொண்டபடி பலியை நெருப்பு உண்பதையும் திடமாக காண்பித்தார்கள். அப்படி இருந்தும் ஏன் அவர்களை நீங்கள் கொண்டீர்கள்? நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் இதற்கு பதில் சொல்லுங்கள் என்று நீர் கூறும். எனவே உம்மை அவர்கள் பொய்ப்பித்தால் நீர் கவலையுற வேண்டாம். ஏனெனில் உமக்கு முன்னர் தெளிவான ஆதாரங்களையும் ஆகமங்களையும் பிரகாசமான வேதத்தையும் கொண்டு வந்த நபிமார்களும் அக்கால மக்களால் பொய்ப்பிக்கப்பட்டிருக்கின்றனர். ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுகித்தே ஆக வேண்டும். அன்றியும் இறுதி தீர்ப்பு நாளில்தான் உங்கள் செய்கைகளுக்கு உரிய பிரதிபலன்கள் முழுமையாக கொடுக்கப்படும். எனவே எவர் நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்கப்பட்டு சொர்க்கத்தில் பிரவேசிக்குமாறு செய்யப்படுகிறாரோ அவர் நிச்சயமாக வெற்றியடைந்து விட்டார். இவ்வுலக வாழ்க்கை மயக்கத்தை அளிக்கவல்ல அற்ப இன்பப் பொருளே அன்றி வேறில்லை. மூமீன்களே, உங்கள் பொருள்களிலும் உங்கள் ஆத்மாக்களிலும் திடமாக நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள். உங்களுக்கு முன் வேதம் கொடுக்கப்பட்டோரிடம் இருந்தும் இணை வைத்து வணங்குவோரிடம் இருந்தும் நிந்தனைகள் பலவற்றையும் செவிமடுப்பீர்கள். ஆனால் நீங்கள் பொறுமையை மேற்கொண்டு
இறைவனிடம் பயபக்தியோடு இருந்தீர்களானால் அதுவே எல்லா காரியங்களிலும் நன்மையை தேடித்தரும் தீர்மானத்திற்கு உரிய செயலாகும். தவிர வேதம் கொடுக்கப்பட்டோரிடம் அவர்கள் அதை மக்களுக்கு தெளிவாக எடுத்துரைக்க வேண்டும், அதை மறைக்கக்கூடாது என்று அல்லாஹ் உறுதிமொழி வாங்கியதை அம்மக்களுக்கு நபியே நீர் நினைவுபடுத்துவீராக. அப்பால் அவர்கள் அதை தங்கள் முதுகுகளுக்கு பின்னால் எறிந்துவிட்டு அதற்கு பதிலாக சொற்ப கிரயத்தை பெற்றுக் கொண்டார்கள். அவர்கள் இவ்வாறு வாங்கிக் கொண்டது மிக கெட்டதாகும். எவர் தாம் செய்த சொற்பமானதை பற்றி மகிழ்ச்சி கொண்டும் தாம் செய்யாததை செய்ததாக காட்டிக்கொண்டு புகழப்பட வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்கள் வேதனையிலிருந்து வெற்றியடைந்து விட்டார்கள் என்று நபியே நீர் ஒருபோதும் எண்ணாதீர். அவர்களுக்கு நோவினை தரும் வேதனை உண்டு. வானங்கள் பூமி ஆகியவற்றின் ஆட்சி அல்லாஹுவுக்கே உரியது. இன்னும் அல்லாஹ் எல்லா பொருட்கள் மீதும் பேராற்றல் உடையவன். நிச்சயமாக வானங்கள் பூமி ஆகியவற்றின் படைப்பிலும் இரவும் பகலும் மாறி மாறி வருவதிலும் அறிவுடையோருக்கு திடமாக அத்தாட்சிகள் பல இருக்கின்றன. அத்தகையோர் நின்ற நிலையிலும் இருந்த இருப்பிலும் தங்கள் விழாப்புறங்களில் சாய்ந்து இருக்கும் போதும் அல்லாஹுவை நினைவு கூர்ந்து துதிக்கிறார்கள். வானங்கள் பூமி ஆகியவற்றின் படைப்பை பற்றியும் சிந்தித்து, ரப்பனா, இவற்றையெல்லாம் நீ வீணாக படைக்கவில்லை, நீ மகா தூய்மையானவன், நரக நெருப்பின் வேதனையிலிருந்தும் எங்களை காத்தருள்வாயாக என்றும், ரப்பனா, நீ எவரை நரக நெருப்பில் புகுத்துகின்றாயோ அவரை நிச்சயமாக நீ இழிவாக்கிவிட்டாய், மேலும் அக்கிரமக்காரர்களுக்கு உதவி செய்வோர் எவரும் இலர் என்றும், ரப்பனா, உங்கள் இறைவன் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று ஈமானின் பக்கம் அழைத்தவரின் அழைப்பை செவிமடுத்து நாங்கள் திடமாக ஈமான் கொண்டோம், ரப்பனா, எங்களுக்கு எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாக, எங்கள் தீமைகளை எங்களை விட்டும் அகற்றி விடுவாயாக, இன்னும் எங்களுடைய ஆன்மாக்களை சான்றோர்களுடைய ஆன்மாக்களுடன் கைப்பற்றுவாயாக என்றும், ரப்பனா, இன்னும் உன் தூதர்கள் மூலமாக எங்களுக்கு நீ வாக்களித்ததை எங்களுக்கு தந்தருள்வாயாக, மறுமை நாளில் எங்களை இழிவுபடுத்தாதிருப்பாயாக, நிச்சயமாக நீ வாக்குறுதிகளில் மாறுபவன் அல்ல என்றும் பிரார்த்தித்துக் கொண்டிருப்பார்கள். ஆதலால் அவர்களுடைய ரப்பு அவர்களுடைய இப்பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டான். உங்களில் ஆணோ பெண்ணோ எவர் நற்செயல் செய்தாலும் அவர் செய்த செயலை நிச்சயமாக வீணாக்க மாட்டேன். ஏனெனில் ஆணாகவோ பெண்ணாகவோ இருப்பினும் நீங்கள் ஒருவர் மற்றொருவரில் உள்ளவர்தாம். எனவே யார் தங்கள் வீடுகளில் இருந்து வெளியேறினார்களோ அல்லது வெளியேற்றப்பட்டார்களோ அல்லது என் பாதையில் துன்பப்பட்டார்களோ அல்லது போரிட்டார்களோ அல்லது போரில் கொல்லப்பட்டார்களோ அவர்களுடைய தீமைகளை அவர்களை விட்டு நிச்சயமாக அகற்றி விடுவேன். இன்னும் அவர்களை எவற்றின் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கின்றனவோ அந்த சுவனவதிகளில் நிச்சயமாக நான் புகுத்துவேன் என்று கூறுவான். இது அல்லாஹ்விடம் இருந்து அவர்களுக்கு கிட்டும் சன்மானமாகும். இன்னும் அவனிடத்தில் அழகிய சன்மானங்கள் உண்டு. நிராகரிப்பவர்கள் நகரங்களில் உல்லாசமாக திரிந்து கொண்டிருப்பது நபியே உம்மை மயக்கிவிட வேண்டாம், அது மிகவும் அற்ப சுகம். பிறகு அவர்கள் தங்குமிடம் நரகமேயாகும், இது மிகவும் கெட்ட தங்குமிடமும் ஆகும். ஆனால் எவர் தங்கள் ரப்புக்கு பயபக்தியுடன் இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஆறுகள் கீழே ஓடிக்கொண்டிருக்கும் சுவனபதிகள் உண்டு, அவற்றில் அவர்கள் என்றென்றும் இருப்பர். இது அல்லாஹ்விடம் இருந்து நல்லோருக்கு கிடைக்கும் விருந்தாகும். மேலும் சான்றோருக்கு அல்லாஹ்விடம் இருப்பதே மேன்மையுடையதாகும். மேலும் நிச்சயமாக வேதமுடையோரில் சிலர் இருக்கிறார்கள், அவர்கள் அல்லாஹுவின் மீதும் உங்களுக்கு இறக்கப்பட்ட வேதத்திலும் அவர்களுக்கு இறக்கப்பட்ட மற்றவற்றிலும் நம்பிக்கை வைக்கிறார்கள், அல்லாஹுவுக்கு அஞ்சுகிறார்கள். அவர்கள் அல்லாஹுவின் வசனங்களை அற்ப விலைக்கு விற்க மாட்டார்கள். இத்தகையோருக்கு நற்கூலி அவர்களுடைய ரப்பிடம் இருக்கிறது. நிச்சயமாக அல்லாஹ் கணக்கு வாங்குவதில் மிகவும் தீவிரமானவன். மூமீன்களே, பொறுமையுடன் இருங்கள், இன்னல்களை சகித்துக் கொள்ளுங்கள், உங்கள் தம்மில் ஒருங்கிணைந்து ஒருவரை ஒருவர் பலப்படுத்திக் கொள்ளுங்கள், அல்லாஹுவுக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள், இம்மையிலும் மறுமையிலும் நீங்கள் வெற்றியடைவீர்கள்.